எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த நேரத்திலே மனித இனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனித இனத்திற்கு பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. கொரோனா நோயை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கொள்ளை நோய் என்று மக்கள் அழைக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய் தீமையை உருவாக்க வந்ததா, அல்லது அழிக்க வந்ததா, அல்லது ஏதோ நன்மையை நமக்கு கொடுக்க வந்ததா, இதுதான் இந்த காணொளியின் மைய கருத்து. கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை நோய் தீமை என்று பல மக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மனித இனத்தை அழிக்க வந்திருக்கிறது. முக்கியமாக பணக்கார நாடுகள், குளிர் பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள், பூமத்திய ரேகையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நோய் வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கிறது. குளிர் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள், ஏனென்றால் அந்த இடம் மனிதர்கள் வாழுகின்ற இடம் அல்ல, கடவுள் உருவாக்கியது. ஐஸ் கரடிகள், பனிக்கரடிகளுக்கும் வடதுருவத்தில், தென்துருவத்தில் பெங்குவின், இவர்களுக்கும் உருவாக்கிய இடங்கள். ஆனால் அந்த இடத்தையும் மனிதன் விட்டு வைக்கவில்லை. அதையும் அதனுடைய வாழ்விடங்களை எடுத்துக்கொண்டு அந்த இடங்களையும் துவம்சம் செய்திருக்கிறான். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு விவிலியம் 24:37 நாம் வாசிக்கிறோம், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுமகனுடைய 2 வருகையிலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் பெரு வெள்ளம் மனிதன் இயற்கையை துவம்சம் செய்த நாட்களை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். எல்லா பாவங்களையும் மனிதன் செய்தான். கடவுள் கழுவ வேண்டும் அந்த பாவ கரைகளை. அதைத்தான் நீர், பெரு வெள்ளத்தை அனுப்பி அந்த பாவ கரைகளை அவர் கழுவுகிறார். ஒரு புதிய படைப்பை உருவாக்குகின்றார். அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது கடவுளே அவதாரம் எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதாக வேத புத்தகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இந்தியாவின் பாரம்பரிய புத்தகம் பகவத்கீதை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான கருத்து, பரித்ராணாய விநாசாய சா துக்ஷு தாம் தர்ம சம்ச பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அர்த்தம் என்னவென்றால், அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது கடவுள் அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகின்றார், நீதியை நிலைநாட்டுகின்றார். அநீதி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது நமது பூமியிலே. இதோ கொரோனா. நமது கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதனுடைய 2 வருகையை பற்றி நாம் பேசுகின்றோம். வந்துவிட்டு கொரோனா வைரஸ் தான் 2 வருகை என்று நான் நினைக்க தோன்றுகின்றது. மத்தேயு உங்களுக்கு சொன்னேன், 24:37 நோவாவின் காலத்தில் நடந்ததை போலத்தான் இருக்கும்,
மனுமகன் வருகின்ற பொழுது அநீதி தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலம் இது. எல்லா நீதியையும் துவம்சம் செய்திருக்கிறது ஒரே ஒரு உயிரினம், மனிதன். 750 கோடி மக்கள் இந்த பூமியிலே துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அலிபாபாவும் 40 திருடர்கள் கதையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஒரு புதிய கதை. அலிபாபாவும் 750 கோடி திருடர்களும் துவம்சம் செய்கின்ற பொழுது நீதியை தட்டி கேட்ட கடவுள் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் அநீதி தலை விரித்து ஆடுகின்ற பொழுது கடவுள் தட்டி கேட்கிறார். இதோ 2வது வருகை பரூசியா என்று நாம் ஆங்கிலத்திலேயும் இல்லை கிரேக்க மொழியில் அழைக்கிறோம். 2வது வருகை நமது பிரசங்களில் இதோ வந்து விட்டார், 2000 வருஷமாக அதுதானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதோ வந்துட்டார், அதோ வந்துட்டார், இதோ வந்துட்டார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், வரப்போகிறார். ஒவ்வொரு கொள்ளை நோயும் வருகின்ற பொழுது இந்த பிரசங்கங்கள் தான் தலை விரித்து ஆடுகின்றன. நானும் இந்த பிரசங்கத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதோ 2வது வருகை கொரோனா வைரஸ். 1வது வருகை கிறிஸ்துநாதர் மனிதனாக அவதாரம் எடுத்தார், கொண்டுட்டோம், சங்கு ஊதிட்டோம். இந்த டைம் சங்கு ஊத முடியாது, அவர் தான் நமக்கு சங்கு ஊதுவார். ஏனென்றால் இன்விசிபிள், பார்க்க முடியாத அவதாரத்தை எடுத்திருக்கிறார். கடவுளர்கள் மனிதனுடைய அவதாரத்தை தான் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே விஷ்ணு புராணா இந்து மதத்தின் அருமையான புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், விஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்திருக்கிறார். மத்ஸ்யா, குருமா, வராஹா, வாமனா, பரசுராமா, உக்ரக, நரசிம்மா, ராமா, கிருஷ்ணா, புத்தா, கடைசி கல்கி என்று சொல்கிறார்கள். 10 அவதாரங்கள். அதில் மனிதனாக அவதாரம் எடுத்தது கடைசியாக 2-3 தான் மனித அவதாரங்கள். அதுக்கு முன்னால் எல்லாமே விலங்குகள். விலங்குகளும் நம்மை காப்பாற்ற முடியும், விலங்குகளும் இந்த படைப்பை புதுப்பிக்க முடியும். மனிதன் தோன்றியதற்கு முன்னால் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் இந்த விலங்குகள் தான் நமக்கு முன்னால் தோன்றியிருக்கின்றன. அண்ணன் அக்கா, அசிசியாருடைய பாஷையிலே அண்ணன் சூரியன், அக்கா நிலவு, அண்ணன் காற்று, அக்கா தண்ணி, அண்ணன் ஓனாய், தங்கச்சி இல்லை, அக்கா ஆடு. பார்த்தியா, தங்கச்சியும் இல்லை தம்பியும் நமக்கு இல்லை, நம்ம தான் கடைசி தம்பி தங்கச்சி. ஸோ எல்லாம் உறவாக நாம் பார்க்கிறோம். அந்த உறவுகளை நாம் துண்டித்திருக்கிறோம், உறவுகளையும் துவம்சம் செய்தோம். மண்ணையும் துவம்சம் செய்தோம், காற்றையும் துவம்சம் செய்தோம், நீரையும் துவம்சம் செய்தோம், உயிரினங்களையும் துவம்சம் செய்தோம். அநீதிகள், மனிதனுடைய சரித்திரமே அநீதிகள். கொரோனா வைரஸ் இப்பொழுது நம்மை அழிக்க வந்ததா அல்லது உருவாக்க வந்ததா அல்லது கழுவ வந்ததா? ஒரு புதிய மனிதனை, ஒரு புதிய படைப்பை உருவாக்க வந்ததா? திருவெளிப்பாடு கடைசி புத்தகம் விவிலியத்தில் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ படைப்பை நான் புதுமையாக்க வந்திருக்கிறேன். Behold, I make all things new. அனைத்தையும் புதுமையாக மாற்ற வந்திருக்கிறேன். கொரோனா வைரஸ் ஒரு புதுமையை புகுத்த வந்திருக்கிறது, அழிக்க வரவில்லை. படைப்பிலே அழிக்க முடியாது, இறைவன் தான் அழிக்க முடியும். ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடியவர் கடவுள் தான், எக்ஸ் நிஹிலோ என்று சொல்வார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து கடவுள் தான் உருவாக்கும். மனிதன் அதை எடுத்து உருமாற்றுகின்றான், அவ்வளோதான்.
ஆனால் ஒன்றுமில்லாமலிருந்து மனிதனுக்கு உருவாக்க நாதி இல்லை, சக்தி இல்லை. அதே மாதிரி எதையும் அழிக்கக்கூட அவனுக்கு சக்தி கிடையாது. ரொம்ப டிப்ரெசிவாக இருக்கு. நமக்கு அழிக்கக்கூட சக்தி இல்லை. உதாரணம், ஐஸை எடுங்க, அதை அழிக்கணும், சுற்றி எடுத்து தட்டுங்க, தண்ணியாக மாறிடும். அந்த தண்ணியை ஹீட் பண்ணுங்க, ஆவியாக மாறிடும். அந்த ஆவி இன்னும் ஹீட் பண்ணுங்க, மின்மமாக மாறிடும், மறுபடியும் தண்ணியாக வந்துடும். இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம வந்து உருமாற்றம் தான் செய்ய முடியுமே ஒழிய அழிக்க முடியாது. அழிப்பது என்பது டிஸ்ட்ரக்ஷன் இல்லை. கிரியேஷனுக்கு ஆப்போசிட் வார்த்தை வந்து அன்னிஹிலேஷன். அன்னிஹிலேஷன் கடவுள் தான் பண்ண முடியும். எக்ஸ் நிஹிலோலிருந்து உருவாக்குறாரு. இந்த உருவாக்கப்பட்ட இந்த மூலப்பொருளையும் சக்திகளையும் மீண்டும் கொண்டு போயிடுறாரு எக்ஸ் நிஹிலோ. அது மனிதன் செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கு கொரோனா வைரஸ் நம்மை அழிக்க வரவில்லை, உருமாற்றத்தான் வந்திருக்கிறார் ஒரு புதிய படைப்பாக. நம்ம யாராவது செத்து போகும்போது பூசில நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிக்கு வாழ்க்கை அதாவது வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. சாவில்லை, உருமாற்றப்படுகிறது. இதுதாங்க உண்மை. எதுவுமே நம்ம அழிக்க முடியாது. ஸ்காட்டிஷ் ரைட்டர் ஒருத்தர் ஜான் மியூர் என்று அழகாக சொல்வார், எவ்ரிதிங் இன் நேச்சர் called creation, sorry, everything in nature called destruction must be creation, a change from beauty to beauty. In the prabanjathil edu alivu endra namba alikkuramo adu alivilla adu oru padaippu endru solugira alagaga maari vidugiradu. எரிமலைகள் அழிப்பதில்லை, ஒரு புதுமையான ஒரு தீவை உருவாக்குகின்றன. சுனாமி அழிப்பதில்லை, புதுமையான மணல் மேட்டை, புது நிலத்தை உருவாக்குகின்றது. பூகம்பங்கள் நம்மை அழிப்பதில்லை, மாறாக ஒரு புதிய மலைகளையும் புதிய நிலப்பரப்புகளையும் உருவாக்குகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் அழிவே கிடையாது. படைப்பு தான் ஒரு புதுமை தான், ஒரு புதிய படைப்பு தான். அன்பிற்குரியவர்களே, பயப்படாதீங்க. கொரோனா வைரஸ் ஐயோயோ ஐயோயோ, கொரோனா வைரஸ் நம்மளை பயமுறுத்த வரல, நமக்கு உரமூட்ட வந்திருக்கிறது. இந்த படைப்புக்கு உரமூட்ட வந்திருக்கிறது, ஒரு புதுமையை புகுத்தி கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போல இரண்டாம் வருகை, இயேசுநாதருடைய இரண்டாம் வருகை என்று சொல்லலாம். இந்த பூமியை புதுப்பிக்கிறார், அசிங்கத்தை கழுவுறார், அழிக்கிறார். ஏனென்றால் அழித்துத்தான் ஆக வேண்டும், அப்படி இல்லைன்னா எல்லாருமே அழிஞ்சு போயிடும். ஒரு சில பேரை அழித்தால்தான் மற்றவர்கள் வாழ முடியும். பூனை இருக்கு, பூனை குட்டி போடுது, எட்டு குட்டி பூனை பார்க்குது. ஐயோயோ, எட்டு குட்டிக்கு பால் இல்லை என்கிட்ட. லவாக்கண்ணு மூணு நாலு குட்டியை முழுங்கிடுது, மற்ற குட்டிக்கு பால் கிடைக்கிது. அந்த எட்டு குட்டி இருந்தால் எல்லாருக்குமே பால் கிடைக்காது, எல்லாமே செல்வம். இதுதான் தத்துவம். இந்த தத்துவம் தான் நம்ம ஏகப்பட்ட உருவாக்கம். மனித இனம் இன்றைய தினம் 750 கோடி மக்களாக இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் கேரியிங் கப்பாசிட்டி ஆஃப் தி ஏர்த் என்று சொல்வார்கள். இந்த பூமி ஒவ்வொரு உயிரினமும், ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை மனிதர்களுக்கு அது உரமூட்ட முடியும், எத்தனை மனிதர்கள் இந்த பூமியில் வாழலாம், அது பேர் தான் கேரியிங் கப்பாசிட்டி ஆஃப் தி ஏர்த். வென் யூ எக்ஸீட் த கேரியிங் கப்பாசிட்டி ஆஃப் தி ஏர்த், இவங்கெல்லாம் வருவாங்க. ஈபோலா வரும், கொசு வரும், கொரோனாவும் வரும். இவங்க ரோல் அது. கடவுள் எல்லாம் நல்லதென கண்டார், எல்லாத்தையும் உருவாக்குனார். கடவுள் தீமையை உருவாக்க முடியாது. இவங்கெல்லாம் வந்து இயற்கையில்
ஒரு சமநிலையை உருவாக்கக்கூடியவர்கள். அவ்வளோதான். இது ஒரு ரகசியம், பரம ரகசியம். இது நமக்கு விளங்காது. நம்ம யாருங்க எல்லாத்தையும் வழங்கிக்கிறதுக்கு? நம்மளாம் ஒரு ஈச நீச மனிதர்கள், சும்மா மூளர்களுன்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியுமா? இல்லை, நாம் தாழ்மையோடும் சிம்பிளிசிட்டியோடு நம்ம ஒத்துக்கணும். நமக்கு தெரியாது, எல்லாம் கடவுளுடைய திருவிளையாடு. அவர் தான் கண்ட்ரோலில் இருக்கார், நம்ம கண்ட்ரோல் இல்லை. கொரோனா வைரஸ் வருதுன்னா அது கடவுள் தான் அனுப்புகிறார். அது கடவுளுடைய ஆணையின் பேரில் இன்றைய தினம் இந்த பூதிமையை புதுப்பித்து கொண்டிருக்கு. எல்லாமே புதுமை தான், எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் கடவுள் செய்வார். எவ்ரிதிங் இஸ் ஃபார் அவர் ஓன் குட், த குட் ஆஃப் கிரியேஷன். படைப்பின் நலனுக்காக கடவுள் எல்லாமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.